அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அருள்ராஜன் ஆசிரியர் பேசுகிறேன். இப்பொழுது எக்ஸசைஸ் 1.1 உள்ள இரண்டாவது கணக்கை பார்க்குறோம். இதில் வந்து ஃபைண்ட் இன்வர்ஸ்னு கேட்டிருக்காங்க. டிட்டர்மினன்ட்டுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முக்கியமான பாயிண்ட் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் மஸ்ட் நாட் பி ஜீரோ. ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சி அது ஈக்குவல் டு ஜீரோ இல்லைனா தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். பிறகு ஃபார்முலா வந்து ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. நமக்கு தெரியும் 2x2 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின்ட் ரொம்ப ஈஸி. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, பாருங்க அந்த பிரின்சிபல் ஆக்சிஸில் உள்ள எலமெண்ட்ஸ் அப்படி மாற்றி போடுங்க, மற்ற ஆக்சிஸில் உள்ளதை சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டுரு. ஸோ -4 -1, இந்த -3 எங்கே போகிறோம், இங்கே -2 இங்கே வந்துடும். ஸோ திஸ் இஸ் த அட்ஜாயின் மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மின்ட் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 6 -4, தட் இஸ் 2, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, தேர் ஃபோர் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். தேர் ஃபோர் அப்படியே அப்ளை பண்ணிடும் ஃபார்முலில், ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் ஏ, தட் இஸ் 2, 1/2 இன்ட்ரு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ, அப்படி போட்டிருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ நீங்கள் 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா அதே தான், வேறு ஒன்றுமே இல்லை. இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு ஃபைண்ட் த டிட்டர்மின்ட் வேல்யூ ஆஃப் ஏ. அது ஏன் கண்டுபிடிக்கிறோம், வெதர் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமோ ஆகாதான்னு முதல்ல செக் பண்ணிடணும். ஒரு வேளை ஒரு கணக்கு கொடுத்துருக்கு, ஒரு 3 mark ப்ராப்ளமாக இருக்குது, ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது, அதாவது டிட்டர்மின் ஏ கண்டுபிடிக்கும் பொழுது இஸ் ஈக்குவல் ஜீரோ வந்தனா இமீடியட்டாக நீ என்ன எழுதிடலாம், இன்வர்ஸ் கிடையாது, ஏ இன்வர்ஸ் கிடையாது அப்படின்னு எழுதிடலாம். இந்த கணக்கை பொறுத்தவரையில் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 1 1 1 5 1 1 1 5. இதுக்கு டிட்டர்மின் வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது த வேல்யூ இஸ் 1 1 2. உங்களுக்கு தெரியும் டிட்டர்மின் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஸோ த வேல்யூ இஸ் 1 12. இப்போ உடனே எழுதிடலாம் ஏ இன்வர்ஸ் உண்டு அப்படின்னு எழுதிடலாம். தேர் ஃபார் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஸோ நம்ம பழைய கதை மாதிரி தான், ஃபைக்கு மைனர் மேட்ரிக்ஸ்னா இருக்கு, மைனர் டிட்டர்மின்ட் 1க்கு இது 1, இது 5க்குள்ளது, இது வந்து 1க்குள்ளது. ஸோ அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா சைனை மட்டும் கவனமாக இருக்கணும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ் மைனஸ் மைனஸ் போட்டுட்டு ட்ரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இட் வில் டேக் டைம். நீங்கள் இதை சொல்லி தந்த உடனே இதுபோல் தான் நினைக்காத, கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். ஒரு சைன் சேஞ்ச் ஆகினா கூட ஆன்சர் வராது. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏஇஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சருக்கு ட்ரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர். தென் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அதே ஃபார்முலா தான், 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு வேல்யூ என்ன, 1/12. தென் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏக்கு வேல்யூ போட்டாச்சு. நம்ம இதில் ஏதாவது காமன் இருக்கான்னு பாரு, காமன் இருக்குது, எல்லாத்துலேயும் காமன் இருக்குது. இதில் என்ன இருக்குது, 6x4 4 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, எல்லா எலமெண்ட்ஸ்லேயும் 4 4 4 காமனாக இருக்கனால யூ டேக் 4 அவுட். தேர் ஃபோர் 1/112 இன்ட்டு 4 இன்ட்டு திஸ். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/28 இன்ட்டு 6 -1 -1 -1 6 -1 -1 -1 -6. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இதே மாதிரி தான் அடுத்த கணக்கம். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க தெரியும் நமக்கு, அந்த அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஏயை கண்டுபிடிக்க முடியும். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அனைவரும் இந்த கணக்குகளை உடனே உங்கள் நோட்டில் எழுதி உங்கள் பாடம் இங்கிருந்து இணையிலேருந்து தொடங்கியாச்சு. தேர்ஃபோர் நீங்கள் இதை ஒவ்வொன்றா எழுதி எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாடங்கள் பள்ளி திறந்த பிறகு எடுக்க டைம் இருக்காது, அதனால தான் நான் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.